ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம சர்வர் உட்காந்துருக்க அப்டேட் ஈவெண்ட்டு, அப்புறம் அந்த உல்ஃபாரா கேரக்டர் வந்து எப்படி இன்றைக்கி எடுக்கிறது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டே 8 ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த உல்ஃபாரா கேரக்டர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நமக்கு அந்த உல்ஃபாரா கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதாவது இந்தியன் சர்வரில் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளிப்வெண்ட் மூலயமா கொடுத்தாங்க. அந்த ஃப்ளிப்வெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணணும். கரெக்டாக ஒரு 6 நாளில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வேண்டியது. ஆனால் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நேற்று வீடியோவில் ப்ரோ நான் அந்த உல்ஃபாரா கேரக்டர் வந்து எடுக்கல ப்ரோ, நான் இன்னும் ஒரு நாள் வந்து ஃப்ளிப் பண்ணணும் எனக்கு கிடச்சிடும் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளிப்வெண்ட் வந்து இன்னும் முடியல, இன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த ஃப்ளிப்வெண்ட் இருக்குது. அதை நீங்கள் எங்கே போய் எடுத்து அதை ஃப்ளிப் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈவெண்ட்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரீமர் ஈவெண்ட் வந்து நேற்றோட போயிடுச்சு. ஆனாலும் நீங்கள் அந்த ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரீமர் ஈவெண்ட்டை வந்து எடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளிப் பண்ணி அந்த கேரக்டர் வந்து எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் எதில் போகணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஈவெண்ட்ஸில் போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா கீழே வந்து ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரீமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கோ டூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அந்த கோ டூ ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து இன்னும் எந்த ஃப்ளிப்பும் வந்து ஃப்ளிப் பண்ணலையோ, அதாவது நீங்கள் சப்போஸ் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, 2 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் கிடைக்காது. ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக எந்த ஃப்ளிப்பு வந்து நீங்கள் பண்ணலையோ அதை வந்து ஃப்ளிப் கொடுத்து நீங்கள் இது பண்ணி அந்த கேரக்டர் எடுத்துருவீங்க. நீங்கள் 2 நாள் வந்து ஃப்ளிப் பண்ணுறதை வந்து மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த கேரக்டர் கிடைக்காது. நீங்கள் அந்த கேரக்டர் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்க. கேரக்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நம்ம அப்டேட்டு சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட்டில் வந்து அந்த உல்ஃபாரா கேரக்டர் வந்து லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு ராயல் விட்டு தருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா அந்த ராயல் வந்து இன்றைக்கி நம்ம சர்வர் கொடுத்துட்டாங்க. அந்த ராயலில் போயிட்டு நீங்கள் வேணால் ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லக்கி ராயலில் போயிட்டு அந்த லக்கி ராயலில் வந்து என்னென்ன ரிவார்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கீழே வந்தோம்னா கேரக்டர் ராயலில் பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபாரா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்து பண்டலோடு அந்த ராயலில் வரும்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சர்வர் கொடுத்துட்டாங்க. இதில் அந்த கேரக்டர் அந்த கேரக்டரோட பண்டல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 25 டைமண்ட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 25 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் பண்டல் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டாக அந்த ரேர் ஐட்டம் கிடைச்சாலே போகும். உங்களுக்கு பண்டல் கிடைச்சதுனாலே அந்த கேரக்டரும் வந்து அது கூடயே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு இருக்குது, அதாவது லெவலப் கார்டும் அதில் கொடுக்குறாங்க, அந்த ப்ளூ கலர் கார்டு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த பண்டல் கிடைச்சாலே போகிறோம். அந்த கேரக்டரும் கிடச்சிரும், அந்த கார்டும் கிடச்சிரும், அந்த பண்டலும் கிடச்சிரும். நீங்கள் வந்து இதில் ஸ்பின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 25 டைமண்ட்ஸில் வந்து அந்த ரேர் ஐட்டம் கிடச்சிச்சின்னா லக்கு தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் ஸ்பின் பண்ணி ட்ரிக் எதனா வேணுமானு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டரும் அதோட பண்டலும் உங்களுக்கு கம்மியான டைமண்ட்ஸுக்கு எடுக்கிறதுக்கு எதனா வழி வேணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளிப் இவெண்ட்டில் அந்த கேரக்டர் கிடைக்கலாம், நீங்கள் வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணி தான் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் எடுத்தாகணும். எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் இவெண்ட்டில் வந்து கிடைக்கல. நான் வந்து ஃப்ளிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் மறந்துட்டேன், அதனால் எனக்கு அந்த கேரக்டர் கிடைக்கல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம சர்வருக்கு வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி சின்னதாக நல்லதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்படி என்ன நல்ல அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரில் தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரில் போனோன்னா இடத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் வந்து டுடே ஒன்லி, அதாவது பேராஷூட்டும் அந்த ஸ்கேட் போர்டும் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பேராஷூட் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டுக்கான ஒர்த்தான ரிவார்ட்ஸ் வந்து அந்த பேராஷூட் எதுவும் இல்லை. ஆனால் ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வெறும் 99 டைமண்ட்டுக்கு வேறு லெவலான ஸ்கேட் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து 99 டைமண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி 50% டிஸ்கவுண்ட்டில் தாராளமாக இந்த ஸ்கேட் போர்டு வந்து வாங்கலாம். உங்களுக்கு இதில் எந்த ஸ்கேட் போர்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டைமண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வெறும் 99 டைமண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி வாங்கிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டில் எதனா வாங்க போகிறீங்கன்னா அதையும் சேர்த்து வாங்கிடுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டே 8 ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எலைட் பாஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இன்றைக்கி ட்ரெஷர் பாக்ஸ் லொக்கேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்ததும் இன்றைக்கி லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல, நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த மில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாரி பெருசாக போகும், ஒரு பிரிட்ஜி. அந்த பிரிட்ஜி கீழே தான் இன்றைக்கி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்துல போயிட்டு இன்றைக்கி இறங்கி அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்து அதில் என்ன ரிவார்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு பா. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இறங்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மில்லோட பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். இறங்கினதும் மில்லோட பிரிட்ஜில் கொடுக்கல, அது வேறு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்ஜி கீழே கொடுத்துருக்காங்க. நான் இறங்கினோடனே அந்த மில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் இருந்தது. அந்த ஜீப்பை எடுத்தேன், பின்னாடி இருந்து ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கான்.
அவன் எந்நேரம் இன்னும் ஒரு புல்லட் போட்டிருந்தா முடிச்சுட்டு இருப்பான். நான் வந்து உடனே அந்த ஜீப்பை எடுத்து நான் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பிரிட்ஜோட கீழே தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டே 8 ரெசிடென்ட் லொக்கேஷனு. நான் எந்த இடம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போயிட்டு எடுத்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக எழுத்து கிடையாது. ஏதோ ஒரு நாதாரி பிடிச்சவன் வந்து இந்த மில்லில் இறங்கி நம்மளை வந்து சுட்டுடோம். அதனால நம்மகிட்ட சுத்தமாக எழுத்து கிடையாது. அந்த ஜீப்பை வந்து நான் மேலேருந்து கீழே இறக்கிட்ட பாருங்க. மேலேருந்து கீழே இறக்கின உடனே அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து காமிக்குது பாருங்க. அந்த மில்லோட பிரிட்ஜில் வந்து அந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கின உடனே அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். நான் இறங்கி உடனே அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எனிமி வந்து அந்த ஜீப்பை எடுத்துட்டான். அவன் நம்மளை ஏற்றிடுவானான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பாலத்துக்கு மேலே வந்து ஏறிட்டேன். அந்த பிரிட்ஜு மேலே ஏறிட்டு அந்த கட்டையிலே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட வந்து சுத்தமாக எழுத்து இல்லை. நானும் அந்த டிஜே அலா கேரக்டரோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படி கன்று கையில் வந்ததுன்னு கேட்குறீங்களா? நான் வந்து அந்த இடத்த விட்டு எப்படியோ நைஸாக இறங்கி போயிட்டு நான் மில்லில் போய் கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எவனுமே இல்லை. கரெக்டாக மேலே ஏறி ஒருத்தன் வந்தான். நம்மளை வந்து அவன் முடிச்சுட்டு இருப்பான். நான் ஜம்ப் பண்ணி ஒன்று வச்சதும் அவன் எட்டில் விழுந்து அவன் வந்து செத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஈஸியாக எடுத்துடலாம். அந்த இடத்துல வந்து இப்போ எனிமி யாரும் இல்லை. நான் எங்கிட்ட இருந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளோவால்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். ஒரு 6 க்ளோவால் வந்து நமக்கு அவன் மூலமாக கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கவர் எடுக்கையும் கரெக்டாக க்ளோவால் இருக்குது. இப்போ நான் மேலேருந்து கீழே இறங்கி அந்த சுமோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணதும் எனக்கு அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்து வந்துடுச்சு. அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கேன். அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்து எவ்வளோ தூரம் தான் போயிட்டுருக்குன்னு தெரியல. அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்து லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்குது. நமக்கு வந்து ஸ்டெடியாக போகாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஸ்டெடியாக போகுது பாருங்கள். லெஃப்ட் எடுக்குது, அடுத்து ஒரு ரைட் எடுக்குது, அடுத்து ஒரு லெஃப்ட் எடுக்குது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. அது எந்த இடத்துல போய் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு தெரியல. இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சர்க்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. அந்த சர்க்கிளுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சுமன்ற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நமக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராய் வீடு வந்து வந்துடுச்சு. அது கீழே வந்து ட்ரெஷர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ட்ரெஷர் பாக்ஸும் கிடச்சிடுச்சு. நம்ம வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸும் எடுத்தாச்சு. இன்றைக்கி டே 8 ட்ரெஷர் அவுட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மில்லு பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து எடுத்துருங்க. இன்றைக்கி டே 8 ட்ரெஷர் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. நம்ம பேக் போயிட்டு நமக்கு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து கிளைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பேக் வந்தோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து கிடச்சிடுச்சு. நம்ம எலைட் பாஸுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து அந்த ரெட் கலர் டிக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. சப்போஸ் கொடுத்துட்ருவாங்க எப்படியும். நம்ம எலைட் பாஸில் வந்தோம்னா மேலே வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸை ப்ளஸ் பண்ணதும் நமக்கு இன்னும் அந்த டிக்கு கொடுக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதும் அந்த டிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து கரெக்டாக அந்த டிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வாலெட்டில் போயிட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ரிவார்டு கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த பேட்ச் கிடச்சிருக்கு, அப்புறம் டெத் பாக்ஸ், அந்த ஃபீமேல் பண்டலோட மாஸ்க் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஒருத்தான ரிவார்டெலாம் எதுவும் கிடைக்கல. நீங்கள் வந்து இந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மறக்காமல் வந்து டே 8 ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் எடுத்து அந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அப்டேட் ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அதையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.